ஸோ இந்த வீடியோவில் எல்பிபி ஃபார்முலேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ எல்பிபி ஃபார்முலேஷன் சொல்லிட்டு ஆப்ரேஷன் ரிசர்ச் பிகாம் பிபிஐக்கு இந்த கான்செப்டில் கேட்பாங்க. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை அது வந்து ஃபார்முலேஷன் எழுத சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து ஸோ அதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனை ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். ஓகே, ஸோ அதனால் இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி இதை டேபிள் ஃபார்மாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் அந்த எல்பிபி ஃபார்முலேஷன் என்னென்ன சொல்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் எ மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசஸ் டூ டைப்ஸ் ஆஃப் மாடல் M1 அண்ட் M2. ஸோ தேர் ஆர் டூ மாடல், M1 அண்ட் M2 ரெண்டு மாடல் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பேராகிராஃப் பண்ணுறேன். ஸோ அந்த மாடல் M1 M2 வந்து இப்போ M1 மாடல் ரிக்வைர்ஸ் 4 hours ஆஃப் கிரைண்டிங் அண்ட் 2 hours ஆஃப் பாலிசிங். ஸோ அப்போ அந்த மாடல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் தெர் ஆர் டூ திங்ஸ், ஒன் இஸ் கிரைண்டிங் அண்ட் பாலிசிங். ஸோ கிரைண்டிங் ரேட்டிங் போட்டுக்கோங்க அண்ட் பாலிசிங். ஓகே, அடுத்தது இயர் ரிக்யர்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோட்டலி அந்த கிரைண்டிங் பாலிசிங் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, இல்லை ரிக்யர்மெண்ட் சொல்லுவாங்க ரிக்யர்மெண்ட். ஸோ இங்கே லாஸ்டில் ப்ராஃபிட், அந்த M1 M2 ப்ராஃபிட் அது என்ன ப்ராஃபிட் இல்லைன்னா காஸ்ட். ஸோ ப்ராஃபிட் இன் ருபீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ தெர் ஆர் M1 M2. ஸோ இப்போ அந்த M1 மாடல் ரிக்வயர்ஸ் 4 hours ஆஃப் கிரைண்டிங். ஸோ ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ 4 hours ஆஃப் கிரைண்டிங் அண்ட் 2 hours ஆஃப் பாலிசிங். ஓகே, ஸோ M1 வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு கிரைண்டிங்கில் வந்து 4 hours யூஸ் பண்ணணும், பாலிசிங் வந்து 2 hours. அப்போ M2க்கு வந்து மாடல் ரிக்வைர்ஸ் 2 hours ஆஃப் கிரைண்டிங். ஸோ 2 hours ஆஃப் கிரைண்டிங், பாலிசிங் வந்து 5 hours. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதை மேனுஃபேக்சர் ஆஸ் 2. ஸோ 2 இதான் இந்த கொஸ்டின், இது எல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின் கேட்ட ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ அதாவது மேனுஃபேக்சர் ஆஸ் 2 grinders அண்ட் 3 polishers இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த கம்பெனியில் வந்து 2 grinders 2 polishers இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் கிரைண்டர் ஒர்க் ஃபார் 40 hours எ வீக். ஸோ அப்போ 40 hours வீக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னது கிரைண்டர்ஸ் எத்தனை கிரைண்டர் இருக்கு, 2. அப்போ 2 × 40 என்னது 80. ஸோ நம்ம இங்கே வந்து 18 போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலிசர் வந்து வீக்கில் எவ்வளோ ஒர்க் ஆகுது, 60 hours. ஸோ 60 × how many polishers 3 இருக்கனால 60 × 3 180. ஓகே, ஸோ கிரைண்டர் வந்து வீக்லி 40 hours யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை கிரைண்டர், 2. ஸோ அப்போ 40 × 2 18 போட்டுக்கோங்க. அடுத்து பாலிசர் வந்து வீக்லி 60 hours, 3 polishers இருக்குது, 60 × 3 180 வரும். ஸோ இதான் ரிக்யர்மெண்ட் இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் கிரைண்டிங் பாலிசிங் சொல்லுவாங்க. இப்போ ப்ராஃபிட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் M1 மாடல் இஸ் 3. ஸோ அது 3 M1க்கு 3, M2 மாடல் வந்து 4 rupees. ஸோ வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ் இன் எ வீக் இஸ் சோல்டு இன் த மார்க்கெட் ஃபார்முலேட் திஸ் ஆஸ் அன் எல்பிபி மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஸோ இதை வந்து எல்பிபி ஃபார்முலேஷன் நம்ம பண்ணணும். ஓகே, எல்பிபி ஃபார்முலேஷனில் வந்து இதை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்பிபி ஃபார்முலேஷனில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட்னா இட் இஸ் எ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் இது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன செட் பண்ணணும்னா டிசிஷன் வேரியபிள் எதுன்னு நம்ம எடுக்கணும். டிசிஷன் வேரியபிள் எதுன்னு செட் பண்ணணும். ஸோ டிசிஷன் வேரியபிள், ஸோ அந்த டிசிஷன் வேரியபிளை வந்து 1 வந்து X1, இன்னொன்று வந்து X2, லெட் X1. ஸோ இந்த X1 வந்து நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ் பை M1, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மாடல் M1. ஸோ X2 வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பை மாடல் 2. ஸோ ப்ரொடியூஸ்ட் பை மாடல் 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இந்த M1 தான் X1. ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா இசட் இக்குவல் டு, ஸோ இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இசட் இக்குவல் டு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த M1, இப்போ பாருங்கள் அந்த டேபிள் போட்டதில் வந்து M1 தான் X1, M2 தான் X2. ஓகே, ஸோ அந்த M1 ப்ராஃபிட் என்ன பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 3. ஸோ அப்போ 3X1 ப்ளஸ்
M2-ஓட ப்ராஃபிட் 4, ஸோ 4x2. ஸோ இதான் மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம மேக்ஸிமம் ஒரு மினிமம்ஸ், மேக்ஸிமைசேஷனாக மேக்ஸிமம் போடுங்க, மினிமம் மினிமம் ஈக்குவல் டு போட்டு நம்ம x1 x2 நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ, இல்லை m1 x1 எடுத்திருக்கேன், ஸோ அதோட ப்ராஃபிட் 3. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × x1 அடுத்து 4 × x2, நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்ஸ், சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ். So subject to the constraints, so இதில் வந்து கன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அந்த கன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் எப்படின்னா, அந்த கிரைண்டர், அந்த கிரைண்டிங் அண்ட் பாலிசிங், கிரைண்டிங் அதாவது x1 இருக்குல்ல, அதாவது 4 × x1 2 × x2 ≤ 80, அப்படியே அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுத வேண்டியதான், அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக. ஸோ 4x1 ப்ளஸ் 2x2. ஸோ மேக்ஸிமம்னா மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம்னா லெஸ் ஈக்குவல் போடணும், லெஸ் ஈக்குவல் டு அந்த 18 போட்டுருங்க. ஸோ அடுத்தது பாலிசிங் பாருங்க, 2 + 5. ஸோ இதை அப்படியே நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு மாடல் x1, ஸோ 2x1 5x2 ≤ 180. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ டூ கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது இதை சால்வ் பண்ணி தான் நம்ம இந்த டிசிஷன் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் வேலையெல்லாம் ஃபைன் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்ல நான் நெகட்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது இதில் x1 and x2 ஆஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுதான்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த எல்பிபி ப்ராப்ளம். ஸோ ஒரு பேராகிராஃபுமே கொடுக்குற ப்ராப்ளத்தை இந்த மாதிரி மேத்தமெட்டிக் ஃபார்முலேஷன் எழுதணும். மேக்ஸிமம் இசட்னு எழுதுகிற ஈக்குவேஷன் பேர் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து ரெண்டு இன்இக்குவாலிட்டி லெஸ் ஈக்குவல், அது வந்து கன்ஸ்டைன்ஸ், ரெண்டு கன்ஸ்டைன்ஸ். அடுத்து x1 x2 கிரேட் ஈக்குவல் 0, அது எல்லா ப்ராப்ளத்துக்கு வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 types ஆஃப் த க்ளோத், ஏபிசின்னு 3 க்ளோத் இருக்குது, ஏ, அடுத்தது பி, நெக்ஸ்ட் சி. இப்போ இந்த ஏபிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் 3 kinds ஆஃப் வூல்ஸ் தேவைப்படுதான். ஓகே, ஸோ அதில் வந்து வூல்ஸ், ஃபஸ்ட்டு வூல் வந்து ரெட் வூல் பாருங்க, ரெட் வூல், கிரீன் வூல், ப்ளூ. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, க்ளோத் ஏ, க்ளோத் பி, க்ளோத் சி. இப்போ அந்த ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீட் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ அந்த வூல் வந்து ஏக்கும் தேவை, பிக்கும் தேவை, சிக்கும் தேவை. ஸோ இங்கே ரெட் வூல் போட்டுக்கிறேன், ரெட் வூல். நெக்ஸ்ட்டு ப்ளூ, லாஸ்ட்டு ரெட்டு, ப்ளூ, க்ரீன். க்ரீன் இருக்கா? ஸோ அது ஆர்டர் எழுதுவோம், ஃபஸ்ட் செகண்ட் க்ரீன், நெக்ஸ்ட் ப்ளூ. ஓகே, இங்கே லைன் எடுக்கிறேன், லைன். ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ அவைலபிலிட்டி இங்கே லாஸ்ட்டில் கரெக்டாக அவைலபிலிட்டி போட்டுருங்க, டி. அடுத்தது ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் இல்லை காஸ்ட். ஸோ இந்த ஏவை வந்து நம்ம நான் டைரெக்டாக எடுத்துடுறேன், ஏவை நான் x1 எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த 3 products இருக்குல்ல, லெட் x1 பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், இது லென்த் ஆஃப் த யூனிட், லெட் x1 பி த லென்த் ஆஃப் த யூனிட் ஏ. இது x1 எடுத்துப்போம், பியை x2 எடுத்துக்கிறேன், சியை x3 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இந்த ஒன் யூனிட் லென்த் ஆஃப் த டைப் ஏ க்ளோத் நீட்ஸ், அதில் வந்து ரெட்டு எவ்வளோ, 2 meters ரெட், ரெட்டு வந்து 2. ஓகே, அடுத்து 3 meters ஆஃப் ப்ளூ, ப்ளூ வந்து 3, க்ரீன் தேவையில்லை. ஸோ அந்த ஏக்கு வந்து ரெட்டு 2, ப்ளூ வந்து 3, க்ரீன் கொடுக்கல. அடுத்தது 1 unit length ஆஃப் டைப் பி, டைப் பிக்கு 3 meters ஆஃப் ரெட், ரெட்டு 3, பிக்கு ரெட்டு 3, க்ரீனுக்கு 2, க்ரீன் 2, அடுத்து ப்ளூ வந்து 2. அடுத்து டைப் சி, டைப் சிக்கு பார்த்தீங்கன்னா 5 meters ஆஃப் க்ரீன், க்ரீனு அதுக்கு ரெட் எடுக்கல, க்ரீன் 5, ப்ளூ வந்து 4. அடுத்தது ஃபர்ம் ஹஸ் ஸ்டாக் ஆஃப், எவ்வளோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அது அவைலபிலிட்டி. ரெட்டு வந்து 8 meters இருக்கான், க்ரீன் வந்து 10 இருக்கான், அடுத்து ப்ளூ வந்து 15 meters இருக்குது. அடுத்து அந்த ப்ராடக்ட் ஏபிசியோட காஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து இல்லை காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் காஸ்ட் ஆஃப் ஏ வந்து என்னது 3 rupees இருக்கு பாருங்கள், 3, பி வந்து 5 rupees, சி வந்து 4 rupees.
ஸோ இதை வச்சு நம்ம அப்படி ஈக்குவேஷன் இதெல்லாம் ஓகே. அண்ட் இட் இஸ் எ மேக்சிசேஷன் ப்ராப்ளம், அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்க, மேக்சிமைஸ் தி, அதான் ஸோ ஹஸ் டு மேக்சிமைஸ் த டோட்டல் இன்கம் ஃபார்முலேட் திஸ் ப்ராப்ளம் இன் லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம். சால்வ்னு கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணணும், வெறும் ஃபார்முலேட் கேட்டால்னா நம்ம ஃபார்முலேட் பண்ணால் போதும் ஓகே. இது ஃபைவ் மார்க்ல கேட்டால் கேட்பாங்க. ஸோ இதுனா மேக்சிசேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் இசட் இக்குவல் டு, ஸோ அந்த ப்ராஃபிட் கீழே பாருங்கள் ப்ராஃபிட், ஸோ வேறு இதில் கலர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராஃபிட், ஸோ அதாவது த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒன், ஏவோட ப்ராஃபிட் த்ரீ, ஸோ த்ரீ எக்ஸ் ஒன், அடுத்து ஃபைவ் எக்ஸ் டூ, ஃபோர் எக்ஸ் த்ரீ. ஸோ இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ், ஸோ கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்லாம் அப்படியே இதை அப்படியே எழுதிருங்க, அதாவது இந்த ரோ ரோ அந்த ரோ அப்படியே எழுதிருங்க. ஸோ அதாவது டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ கிடையாது அப்போ தேவையில்லை, லெஸ் தென் ஈக்குவல் டு எயிட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒன் கிடையாது, எக்ஸ் ஒன்ல அங்கே காலியாக இருக்குது க்ரீனில் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, நத்திங் இஸ் தேர். ஸோ ஒன்றுமே இல்லை, அதனால் எக்ஸ் ஒன் தேவையில்லை. எக்ஸ் டூ அதாவது அடுத்து அடுத்து க்ரீன் வந்து பிக்கு நேராக தான் இருக்குது, அப்போ டூ எக்ஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீ லெஸ் தென் ஈக்குவல் டு அது டென். ஸோ லாஸ்ட்டு வந்து மூணுமே இருக்குது, த்ரீ எக்ஸ் ஒன், டூ எக்ஸ் டூ, ஃபோர் எக்ஸ் த்ரீ லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒன் அந்த எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மூணு வேரியபிளும் நான் நெகட்டிவ் வேரியபிள், அதை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ பாசிட்டிவ் வேல்யூ, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து நம்ம பாசிட்டிவ் கிராஃப் மட்டும் தான் வச்சு ட்ரா பண்ணணும் ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலேஷன் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஸோ இந்த ப்ராப்ளம் நான் டேபிள் போடாமே போடுறேன். இதில் வந்து தெர் ஆர் டூ திங், பென் ஏ பென் பி. ஸோ லட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் பென் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ஸ் தான், இது கேட்டிருக்காங்க இது. ஸோ எக்ஸ் ஒன் வந்து ஐ டேக்கிங் எக்ஸ் ஒன் இஸ் டு நோ த நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் டைப் ஏ. ஸோ டைப்பில் டைப் ஏல இருக்கிற பென் வந்து எக்ஸ் ஒன் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் டைப் ஏ. அடுத்து எக்ஸ் டூ வந்து நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் டைப் பி ஓகே. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிசிஷன் வேரியபிள், இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அவனே ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் பாருங்க, ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ தட் இஸ் ஏட ப்ராஃபிட். ஸோ அப்போ இது மேக்ஸிமம் இஸ் இட் ப்ராப்ளம், மேக்ஸிமம் இந்த ப்ராஃபிட்னாதே மேக்ஸிமம் தான். ஸோ நான் டைரெக்டாக அந்த இக்யூஷன் எழுதுறேன், மேக்ஸிமம் இஸ் இட் ஈக்குவல் டு அந்த ப்ராஃபிட் என்னது ஃபைவ் எக்ஸ் ஒன் அடுத்து த்ரீ எக்ஸ் டூ. ஸோ அந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் அந்த ருப்பீஸ்ன்னு கொடுத்துருப்பான், ருப்பீஸ்ன்னு கொடுத்தாலே அதில் எது ஏ இது ஏ தான் எக்ஸ் ஒன் பி தான் எக்ஸ் டூ. ஸோ ஃபைவ் எக்ஸ் ஒன் த்ரீ எக்ஸ் டூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ், சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ் ஸோ கன்ஸ்டைன்ஸ் இக்கு சொல்ல போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ரா மெட்டீரியல் ரிக்வயர் ஃபார் ஈச் பென் ஏ இஸ் டுவைஸ் த டாப் பி, அதாவது பியோட டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏ. அப்போ ஏ தான் எக்ஸ் ஒன், பி வந்து எக்ஸ் டூ. ஸோ அப்போ எக்ஸ் டூ என்ன இருக்கோ அதாவது பி என்ன இருக்கோ அதோட டபுள் தான் ஏ. அப்போ ஏ வந்து எக்ஸ் ஒன்ல, அப்போ அதில் டபுள் டபுள் சொல்லும்போது அங்கே டூ எக்ஸ் ஒன் போட்டுக்கோங்க ஓகே. ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், பி வந்து அதில் சொல்லியிருக்கேன் அந்த வேர்ட் பாருங்கள், பென் ஏ இஸ் டுவைஸ் ஆஸ் த டாப் பென் பி, தட் மீன்ஸ் பென் பி எக்ஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பென் ஏ வந்து எக்ஸ் ஒன் அதில் டுவைஸ்ன்னு போட்டுக்கோங்க, டூ டைம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஸ்ன் ஈக்குவல் டு இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் சஃபிஷியன்ட் ஒன்லி ஃபார், ஸோ டோட்டலாக அதில் வந்து ரா மெட்டீரியல் தௌசண்ட் பென் தான். ஸோ ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன சம்லாம் நம்ம டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டோம், இது கொஞ்சம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் டேபிள் மாதிரி போட தேவையில்லை. அகைன் ரீட் பண்ணி அதில் ஈக்குவேஷன் அதில் ஃபுல் சஃபிஷியன் அந்த ரா மெட்டீரியல் ஃபுல்லாக எவ்வளோ சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ தௌசண்ட் சொல்லி போட்டுறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ஓகே. ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு ஏன் போகிறோன்னா இது மேக்ஸிமம் ப்ராஃபிட். அடுத்து பாருங்கள், பென் ஏ ரிக்வைஸ் எ ஸ்பெஷல் கிளிப் அண்ட் ஒன்லி ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட். ஸோ ஓகே, பென் ஏ தட் இஸ் பென் ஏனா எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அலோன். ஸோ பென் ஏனா ஸோ எக்ஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட். அடுத்து பென் பி ஒன்லி செவன் ஹண்ட்ரட் அது எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட். ஸோ இதில் வந்து பென் ஏ மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட்னா பென் ஏனா எக்ஸ் ஒன்ல, அதனால எக்ஸ் ஒன் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபோர் அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ஃபார் ஒன்லி பென் பி தட் இஸ் எக்ஸ் டூ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட். ஸோ அவ்வளோதான்.
இதில் வந்து ரெண்டு வேரியபிள், இதில் மூணு இக்வேஷன் வருது. ஸோ எக்ஸ் ஒன் இஸ் எக்ஸ் டூ அண்ட் கிரேட் ஈக்குவல் டு ஜீரோ லாஸ்ட்டில் போகணும். ஓகே, ஸோ இதான் ஆன்சர். ஸோ ரெண்டு ப்ராஃபிட் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃபைவ் அண்ட் த்ரீ, அது ஃபைவ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் டுவைஸ் த பி, அப்போ டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ லெசன் ஈக்குவல் தௌசண்ட், இது சாரி இது தௌசண்ட். அடுத்து எக்ஸ் ஒன் பென் ஏ மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட், அப்போ எக்ஸ் ஒன் லெசன் ஈக்குவல் ஃபோர் ஹண்ட்ரட், பென் பி அலோன் செவன் ஹண்ட்ரட், அப்போ எக்ஸ் டூ லெசன் ஈக்குவல் செவன் ஹண்ட்ரட், அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கிரேட் ஈக்குவல் ஜீரோ போகணும். ஓகே, ஸோ இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு டென் மார்க் ப்ராப்ளம். இது இதில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்க், ஸோ பிரிஸ்க் பிரிஸ்க் வந்து வெயிட் ஆஃப் பெசல் ப்ரொபோஸ் ஆஃப் பிரிக் இஸ் ஃபைவ் கேஜின்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் ஒரு பிரிஸ்க். அந்த பிரிஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் டூ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று பி ஒன் பி டூ. ஸோ அந்த பி ஒன்னை வந்து நம்ம எக்ஸ் ஒன்று வச்சுப்போம், பி டூவை எக்ஸ் டூ, இல்லைனா எக்ஸ் ஒய் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் எக்ஸ் கேஜி ஆஃப் பி ஒன் அண்ட் ஒய் கேஜி ஆஃப் பி டூ ஆர் டேக்கன் ஃபார் மேக்கிங் த பிரிஸ்க். ஓகே, ஸோ இதில் அந்த பிரிஸ்க்கு வந்து ஓட்டல் வெயிட் ஃபைவ் கேஜி சொல்லியிருக்காங்க, அதை மேக் பண்ணுறதுக்கு தர டூ இன்க்ரீடியன்ட் பி ஒன் பி டூ, அந்த பி ஒன் எக்ஸ் கேஜின்னு எடுத்துக்கிறேன், பி டூவை ஒய் கேஜி. ஸோ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம பிரிஸ்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அதில் காஸ்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள், பி ஒனோட காஸ்ட் ஃபைவ் ருபீஸ், பி டூட காஸ்ட் எயிட். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிடலாம், அதாவது மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் இஸ் மேக்ஸிமம், இது ப்ராப்ளம் மினிமம் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளம் இது, ஸோ மினிமம், ஸோ அதனால் அப்போ மினிமம் இசட் போடணும். ஓகே, ஸோ மினிமம் இசட் ஈக்குவல் டு ஸோ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய். ஓகே, ஸோ மினிமம் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் கன்சிடரேஷன் டிக்டேட் தட் த பிரிஸ் கண்டெயின் நாட் மோர் தென் ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் த பெசல் ப்ரொபோசல் ஆஃப் பிரிஸ் இஸ் ஃபைவ் கேஜின்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ் தட் இஸ் அந்த பி ஒன்னும் பி டூ அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் கேஜி. ஸோ அதோட டோட்டல் ஈக்குவல் டு அது ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இதில் வந்து ஃபைன் போடணும். ஓகே, ஸோ இங்கே லெஸ் தென் கிரேட் ஈக்குவல் எதுவும் போடக்கூடாது இதில். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷன் வந்துடும், இது ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இந்த பிரிஸ் கண்டெய்ன்ஸ் நாட் மோர் தென் ஃபோர் கேஜி ஆஃப் பி ஒன், பி ஒன்னா எக்ஸ் ஒன் சாரி எக்ஸு, நாட் மோர் தென்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு அந்த ஃபோர். ஸோ ஃபோர் கேஜி ஆஃப் பி ஒன் நாட் மோர் தென் சொல்லும்போது எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் ஃபோர் போடணும். அடுத்தது மினிமம் ஆஃப் டூ கேஜி ஆஃப் பி டூ கொடுத்துருக்காங்களா, அப்போ பி டூனா ஒய், மினிமம் கேட்டானா ஒய் இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு டூன்னு போடணும். ஓகே, ஸோ தெர் ஆர் த்ரீ கன்ஸ்டன்ட்ஸ், ஒன் வந்து த ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் த பெசல் ப்ரொபோஸ் பிரிக்ஸ் ஃபைவ் கேஜின்னு சொல்லியிருக்காங்க, அல்ல டூ கிரேடியன் எக்ஸ் ப்ளஸ் ஜஸ்ட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் கேஜி, அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது நாட் மோர் தென் ஆஃப் பி ஒன், பி ஒன்னா எக்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபோர் போடணும். அடுத்து மினிமம்னா ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய் இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு டூன்னு போகணும். ஸோ இது மூணு ஈக்குவேஷன் வரும். நம்ம நார்மலாக லாஸ்டில் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் ஈக்குவல் ஜீரோ இது எல்லாம் ஈக்குவேஷனில் போடுறது. ஸோ இதுதான் வந்துன்னா இதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த எல்பிபி. இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பி ஒன் பி டூ, பி ஒன் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், பி டூ ஒய்னு எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் ஃபைவ் எயிட் சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு இசட், அது மினிமம் மினிமைசேஷன் ப்ராப்ளம்னால மினிமம் போடுறேன். ஸோ கன்ஸ்டைன்ஸ் இதில் வந்து பிரிஸ்கோட வெயிட் ஃபைனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்குவல் ஃபைவ், அது ஒரு ஈக்குவேஷன். நாட் மோர் தென்னா லெசன் ஈக்குவல் போடணும், எக்ஸ் லெசன் ஈக்குவல் டு பி ஒன் அதனால் எக்ஸ்ன்னு போடுறேன். அடுத்து பி டூ ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு டூ மினிமம்னால. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கிராப் ட்ரா பண்ணோம், இது எப்படி நான் கிராப் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே சைடில் நான் ட்ரா பண்ணுறேன், அதாவது இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம கிராப் ட்ரா பண்ணணும். கன்ஸ்டைன்ஸ் இதில் கன்ஸ்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்துருக்காங்க,
ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒய், இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு அப்ளை பண்ணால் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, அதாவது இதில் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் இது ஜீரோ ஆயிரும். அப்போ ஜீரோ ஆயிடுச்சுன்னா இப்போ ஒய் கோல்னு வரும் ஃபைவ் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ். ஓகே, இப்போ ஒய் ஈக்குவல் ஜீரோ, ஸோ ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு போட்டோன்னா இது கட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்னு வரும் ஃபைவ் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ அந்த கன்ஸ்டன்ட்ஸ் அந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் ஜீரோனா ஒய் என்ன கண்டுபிடினோ, ஒய் ஜீரோனா எக்ஸ் கண்டுபிடி. ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் இஸ் லெஸ் ஈக்குவல் ஃபோர்னா எக்ஸ் ஈக்குவல் ஃபோர், அது ஒரு ஈக்குவேஷன், அதுக்கு நம்ம பாக்ஸ்லாம் போட தேவையில்ல. அடுத்து ஒய் ஈக்குவல் டூ, அது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆச்சிஸ் ஒய் ஆச்சிஸ் அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை நான் ஒய்னு போட்டுக்கிறேன், இதை ஒன் ஒன்னாக எடுத்துக்கிறேன், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஃபைவ் அது ஒரு ஈக்குவேஷன் எப்படி ட்ரா பண்ணணும்னா, ஜீரோ கமா ஃபைவ்னா இங்கே ஜீரோ கமா ஃபைவ் இந்த பாயிண்ட்டு, ஃபைவ் கமா ஜீரோனா இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஜீரோ கமா ஃபைவ் ஃபைவ் கமா ஜீரோ, அதாவது ஜீரோனா எக்ஸில் ஜீரோ ஒயில் ஃபைவ், இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ கமா ஃபைவ். ஸோ கீழே இருக்க பாயிண்ட் வந்து ஃபைவ் கமா ஜீரோ. ஓகே, ஸோ அதை வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு லைன் வச்சு ட்ரா பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ண ஒரு லைன் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் தான் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் அதோட ஈக்குவேஷன். ஓகே, இதுக்கு ஷேடிங்லாம் வராது. லெஸ் தென் கிரேட்டர் தென் கொடுத்தா தான், லெஸ் தென்னா கீழே ஷேட் பண்ணணும், கிரேட்டர் தான் மேலே ஷேட் பண்ணணும். வெறும் ஈக்குவல்ட்னா இந்த லைன் தான் அது லைன், அதனால் ஷேடிங்கில் இது போட தேவையில்ல. ஓகே, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் ஃபோர்னா இதான் ஃபோர் இந்த பாயிண்ட், இந்த ஃபோருக்கு நேராக லைன் வரீங்க. ஸோ வெர்டிகல் லைன் இந்த லைன் பேர் தானா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் ஃபோர்னா எக்ஸில் வெறும் எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன நம்பரோ அதில் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்துட்டு அந்த நம்பர் வந்து வெர்டிகலாக ஒரு லைன் வரீங்க. ஸோ அந்த லைன் தான் அதோட கிராஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டூனா, ஸோ ஒய் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு அது ஒரு கிராஃப் வரையணும் கரெக்டாக. ஒயில் பார்த்தீங்கன்னா டூன்னு இருக்கும். ஸோ அந்த டூனு ஸோ ஒய் ஈக்குவல் டூ, ஒய்னா இதான் ஒய் ஈக்குவல் டூ, இந்த டூக்கு நேராக ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரீங்க, அதாவது அந்த ஒய் டூ. ஸோ நம்ம எக்ஸ்லனா எக்ஸில் நேராக அப்படியே அதுக்கு நேராக வெட்டிக்கலாம், ஒய்னா ஒயில் டூனா அந்த டூக்கு நேராக லைன் வரையணும். ஓகே, இப்போ இது ஒரு கிராஃப் வரைஞ்சிச்சு, இது வந்து ஒய் ஈக்குவல் டு டூ. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ்ன் ஈக்குவல் டு எக்ஸுக்கு லெஸ்ன் ஈக்குவல்னா அதுக்கு ஷேடிங் இந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு வரும். ஸோ போட்டிருக்கேன் எக்ஸ் இந்த சைடு தான் ஷேடிங் வரும் உள்ளே ஃபுல்லாக அந்த லைனோட ஷேடிங். அடுத்து ஒய் இஸ் கிரேட் ஈக்குவல் டூனா கிரேட்னா மேலே ஷேடிங் வரும் ஒயோட. ஸோ அந்த ஒய் ஈக்குவல் டூ அந்த லைனுக்கு மேலே ஷேடிங் வரும். ஸோ இப்போ இதில் காமன் ஷேடிங் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் அது ஒரு ஈக்குவேஷன், அதுக்கு ஷேடிங்கே கிடையாது, அதுக்கு அந்த லைன் தான் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இதில் காமன் பாயிண்ட் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே இன்டர்செப்டிங் இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட் வரும். ஸோ இது கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எங்கே கரெக்டாக கட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் ஜீரோ கமா ஃபைவ், இது பிரச்சனை இல்லை. இது இது ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் பி, இதில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு ஷேடிங் ரீஜன் ப்ளஸ் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட், வெளியே வராது. ஏன்னா இது லைன்னா இல்லை லெஸ் தென் கிரேட்டர் தென் கொடுக்கல. ஸோ அப்போ இந்த லைனில் இருக்க பாயிண்ட் சொல்லும் போது இது ஒரு இன்டர்செக்டிங் ஏ, இது பி, இந்த ரெண்டு பாயிண்ட் தான். ஸோ இந்த ஏ பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிராஃப் ஷீட்டில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக கீழே இது த்ரீ கமா டூவில் வரும் அந்த பாயிண்ட், த்ரீ கமா டூ. இல்லைனா இது இது என்ன வேல்யூ, ஒய் ஈக்குவல் டூவில். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் அதில் ஒய் ஈக்குவல் டு டூன்னு போடுங்களேன். ஸோ ஒய்யோட வேல்யூ டூன்னு போட்டால் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வருது. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ இந்த பாயிண்ட் ஒன்றா த்ரீ கமா டூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாயிண்ட் ஏபி இருக்குல்ல, பாயிண்ட் ஏ வந்து த்ரீ கமா டூ, பாயிண்ட் பி பி வந்து ஜீரோ கமா ஃபைவ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் அவங்க சொன்னால் இசட் இசட் ஈக்குவல் நம்ம என்ன அர்த்தம், இசட் ஈக்குவல் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் அதில் அப்ளை பண்ணுங்கள், இசட் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுறேன், த்ரீ அப்ளை பண்ணால் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் எயிட் இன்ட்டு டூ, ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தட் இஸ் தேர்ட்டி ஒன் வருது. அடுத்த பாயிண்ட் போட்டிங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ வரும், எயிட் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி வருது. ஸோ அடுத்து ஃபார்ட்டி,
இப்போ இந்த கொஸ்டின் வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம், இந்த மினிமம் இருக்குல்ல, அப்போ மினிமம் சொல்வோம், இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமாக வருது அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் வந்து 31 தான், அப்போ தேர்ஃபோர் மினிமம் இசட் ஈக்குவல் டு 31 அட் எந்த பாயிண்டில் வருது, X1 வந்து 3 அண்ட் Y1 வந்து சாரி X1 3 X2 வந்து 2. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அட் இது வாட் இஸ் அ சொல்யூஷன்னா, த ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து X1 வந்து 3 X2 வந்து 2. ஸோ இந்த பாயிண்டில் X1 3 X2 2 தான் ஆன்சர். லாஸ்ட்டில் மினிமம் இசட் ஈக்குவல் டு 31 அட் X1 ஈக்குவல் டு 3 X2 ஈக்குவல் டு 2 முடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க, இதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு இதோட கிராஃப் தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன். அதாவது இது எக்ஸ் ஈக்குவல் டு 4னா 4 நேரம் லைன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து இந்த ஒய்க்கு நேராக 2 போட்டிருக்கேன் பாருங்க, ஹரிசான்டலாக அது ஒய் ஈக்குவல் டு 2. இந்த ரெட் கலர் லைன் வருது எக்ஸ்பிரஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒய் வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்காங்க ஷேடிங். அப்போ ஷேடிங் இந்த மேலே வரும், இதுக்கு ஷேடிங் ஒய்க்கு அந்த க்ரீன் லைன் ஃபுல்லாக ஷேடிங் மேலே வரும். ப்ளூக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரும், ஏன்னா லெஸ்ன் ஈக்குவல் டு ஷேடிங். அடுத்து அந்த எக்ஸ்பிரஸ் ஒய் வந்து லெஸ் தென் கிரேட்டர் எதுவுமே சொல்லலை அவங்க. ஓகே, அதனால் எதுவுமே சொல்லாதனால அது அந்த லைன் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஷேடிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாக தான் ஷேடிங் வரும், அந்த லைனில் இருக்கிற பாயிண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கார்னர் பாயிண்ட், இது ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ இதை ஏன்னு எடுத்துட்டேன், இதை பீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0.5. ஸோ திஸ் இஸ் 0.5. இந்த ஏ பாயிண்ட் கிராஃபில் பார்த்தா தெரியும் பாருங்க, அதாவது 2-க்கு 4-க்கு நடுவில் இது 3 இது. ஸோ பார்த்தீங்க கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது 3.2. ஸோ ஏவோட பாயிண்ட் வந்து 3.2. ஸோ அதை தான் நான் வரைஞ்சேன், இது கிராஃப் ஷீட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த 3.2 0.5 அந்த இசட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ எந்த வேல்யூ மினிமம் எழுதும் அந்த மினிமம் இசட் ஈக்குவல் 31 அட் 3.2 X1 3 X2 வந்து 2 போடணும். ஓகே, அண்ட் ஒன் மூவ் கிராஃப் நடத்துகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதில் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, X1 X2 ஈக்குவல் டு, அதை நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு அதே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் போடுறேன், இது X1 இது X2. இது X1 0னா, ஸோ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ X2 ஈக்குவல் டு ரெண்டு சைடு மைனஸ் கட் ஆயிரும், X2 ஒன்லி 1 வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி X2 0 போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே கேன்சல் ஆயிரும், அப்போ X1 ஈக்குவல் டு -1 வரும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது -X1 ப்ளஸ் X2 ஈக்குவல் டு 0, தட் இஸ் இந்த -X1 அந்த சைடு போயிட்டுன்னா X2 ஈக்குவல் டு X1 போட்டுக்கலாம். ஏன்னா ஈக்குவல் டு அந்த சைடு நம்பர்ஸ் எது கொடுக்கறனால, இது X2 ஈக்குவல் டு X1 இல்லை X1 ஈக்குவல் டு X2, இது ஒரு லைன், இது ஒரு லைன் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கு எப்படி கிராப் ட்ரா பண்ணுற பாருங்க, இது சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இது நடுவில் 0, இது 1, இது 2, இது 3, 4 போட்டுக்கிறேன். நெகட்டிவ் வருதுனால நான் -1 -2 சைட் போட்டுக்கிறேன். இங்கே 1 2 ஒய் ஆக்சிஸ் 2 3 4 போட்டுக்கிறேன். டவுனில் ஆல்சோ நான் -1 ஒரு மட்டும் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 0.1னா 0.1 எக்ஸில் 0, அதாவது 0.1. ஸோ இந்த பாயிண்ட் தான் 0.1. அடுத்து -1.0னா இங்கே இருக்குது, -1.0, திஸ் இஸ் -1.0. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த லென்த்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கிராஃப் ஷீட்டில். நம்மளுக்கு பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த பாசிட்டிவ் குவார்டர் தான் நமக்கு மெயினாக தேவை. அதாவது இந்த எல் இதுதான் நமக்கு தேவை. இதில் நெகட்டிவ் வந்தாலும் ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாசிட்டிவில் மட்டும் எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது இந்த லைன் தானேன்னா X1 -X2 ≤ -1. இதில் மைனஸ்ன்னு வரதுனால இது ஷேடிங் வந்து மேலே வரும். இதில் ஷேடிங் ஓகே, ஷேடிங் வந்து இதுக்கு அபோவ் வரும் இந்த லைனுக்கு. ஸோ ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யார் மேலே வரும்னு. அதுமாரி இப்போ அடுத்த ஈக்குவேஷன் வந்து X1 ≥ X2. ஸோ இது ஃபஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சாச்சு. X1 ≥ X2னா அதோட கிராஃப் வந்து கரெக்டாக அந்த டயகோனலில் வரும். அதாவது 0.0 1.1 2.2 நீங்கள் கிராஃப் சீட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அது மிடில் டயகோனல். ஸோ அந்த டயகோனலில் வரும் லைனு. ஸோ இந்த லைன் அப்படியே அதுக்கு கரெக்டாக பேரலா. ஸோ இந்த கிராஃப் தான் -X1 +2 X2 ≤ 0. ஸோ இதோட ஷேடிங் எங்கே வரும்னா டவுனில் வரும். இதோட ஷேடிங் டவுன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபோட ஷேடிங் மேலே போகுது, ஒரு கிராஃப் ஷேடிங் டவுனில் வருது, ரெண்டு ஷேடிங்குமே வந்து இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ இதுக்கு வந்து ஃபீசிபிள் ரீஜனே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் திஸ் இட் ஹேஸ் நோ ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபீசிபிள் ரீஜன். ஸோ ஃபீசிபிள் ரீஜனே கிடையாது.
ஸோ அப்போ ஃபீசிபிள் ரீசன் இல்லாதனால இட் ஹேஸ் நோ சொல்யூஷன், இதுக்கு நோ ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் நோ திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் நோ சொல்யூஷன், நோ ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஃபீசிபிள் சொல்யூஷனே கிடையாது, பிகாஸ் ரெண்டுத்துமே காமன் ஷேடிங் இருந்தால் தான் அந்த ஷேடிங்கில் கார்னர் பாயிண்ட்லாம் சூஸ் பண்ணுவோம், அதுதான் ஃபீசிபிள் சொல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஷேடடே கிடையாது, ஒரு ஷேடிங் மேலே வருது ஒரு ஷேடிங் கீழே வருது, அதனால இதுக்கு நோ ஃபீசிபிள் ரீஜன், இது நோ சொல்யூஷன், இதான் ஆன்சர். இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இதனால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இது கிராஃப் நான் ஆன்லைனில் ட்ரா பண்ண கிராஃப் இருக்குது, அது பாருங்கள். இந்த கிராஃப் ரெட் கலரில் வரைஞ்ச கிராஃப் வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ லெஸ் தன் ஈக்குவல் மைனஸ் ஒன். இந்த கிராஃப் வந்து மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ லெஸ் தன் ஈக்குவல் ஜீரோ. இந்த ஷேடிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ இந்த ரெட் இருக்குல்ல, இப்போ ஜீரோக்குமா ஜீரோ, ஸோ இது லெஸ் தென் மைனஸ் ஒன். இது இதில் லோவஸ்ட் பாயிண்ட் வந்து ஜீரோ கமா ஜீரோ. இந்த ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட்டை அதில் அப்ளை பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த ரெட் இந்த ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த ரெட் லைனுக்கு பிலோ இருக்கா அபோ இருக்கா, பிலோவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நான் அப்ளை பண்ணுறது ஈக்குவேஷனில் போடும்போது ஜீரோ மைனஸ் ஜீரோனா ஜீரோ தான் வரும். ஜீரோ இஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னோட ஜீரோ லெஸ்ஸா, மைனஸோட ஜீரோ வந்து பிக்கர் ஆனால் லெஸ்ன்னு சொல்லுது. அப்போ கீழே இருக்கிற பாயிண்ட் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஃபை ஆகலை. அப்போ இந்த ரெட் லைன் நான் மேலே இருந்த லைனோட ஷேடன் வந்து ஷேடிங் கீழே வராது, கீழே சாட்டிஃபை ஆகாது, ஷேடிங் வந்து அபோவில் தான் வரும். ஓகே, அதனால தான் அபோவில் ஷேட் பண்ணேன் நான். இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ இது பாருங்கள், இதே ஜீரோ கமா ஜீரோ இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் ஸோ ஜீரோ ஜீரோக்கு இல்லாமல் வேறு பாயிண்ட் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா டூ கமா ஒன். ஸோ இந்த பாயிண்ட் அதில் அப்ளை பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ணால் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன், மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன் வருது. ஸோ மைனஸ் ஒன் இஸ் லெஸ் தன் ஈக்குவல் ஜீரோ, மைனஸ் ஒன் வந்து ஜீரோட லெஸ்ஸா, எஸ். அப்போ மைனஸ் ஒன் வந்து ஜீரோ லெஸ் தானே, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த ப்ளூ லைனுக்கு கீழே தானே இந்த பாயிண்ட் எடுத்தேன், ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட் எடுத்தால் சாட்டிஃபை ஆகுது, அப்போ ஷேடு கீழே வரணும். சப்போஸ் நீங்கள் மேலே பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டிஃபை ஆகாது. சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து ஒன் கமா டூ, ஒன் கமா டூ போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ வரும். ஸோ ப்ளஸ் ஒன் வருது, ஒன் இஸ் லெஸ் ஈக்குவல் ஜீரோவா, இஸ் நாட் சாட்டிஃபைட், இது சாட்டிஃபை ஆகுது, ராங் இது. அப்போ மேலே வராது. ஸோ அப்போ இந்த இந்த ஈக்குவேஷனில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து மேலே ஷேடிங் வருது, செகண்ட் ஈக்குவேஷன் கீழே ஷேடிங் வருது, காமன் ஷேட் இல்லைனால இது வந்து நோ சொல்யூஷன், நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இதுதான் சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். ஓகே, ஒரே ஸ்டெப்பில். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நல்லா இதெல்லாம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் த்ரீ கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.